ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிதா இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஆனால் இந்த கதை குட்டி ஸ்கில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிராமத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்துச்சான் அதுக்கு ஒரு அப்பா அவரோட ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாராம் டிக்கெட் வாங்கிறதுக்காக அப்பாவும் ரெண்டு பசங்களும் க்யூல நின்றுட்டு இருந்தாங்களாம் கரெக்டாக டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போனோடனே அதுக்குள்ளே இருந்தவரை சொன்னாராம் பெரியவங்களுக்கு அதாவது ஆறு வயசு மேலே இருக்கவங்களுக்கு அஞ்சு ரூபா ஒரு டிக்கெட் ஆறு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு அந்த அப்பா ஓகேங்க அப்பா எனக்கு ஒரு டிக்கெட்டு இவன் என் பெரிய பையன் இவனுக்கு ஏழு வயசு ஆறுது அதனால் இவனுக்கு ஒரு டிக்கெட்டு இவன் என் ரெண்டாவது பையன் இவனுக்கு அஞ்சு வயசு தான் ஆறது அதனால இவனுக்கு டிக்கெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு அந்த டிக்கெட் வைக்கிறவர் உங்கள் பெரிய பையனை பார்த்தா கூட ஏழு வயசு மாதிரி தெரியலை சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கான் நீங்கள் என்கிட்ட போய் கூட சொல்லியிருக்கலாமே உங்களுக்கு அஞ்சு ரூபா மிச்சமாக இருக்கும்ல நானும் அது பெருசாக கவனிக்காமல் உள்ளே விட்டுருப்பனே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எனக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு என் பெரிய பையனுக்கும் ஏழு வயசு ஆள் ஆறு தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு அஞ்சு ரூபா மிச்சமாகும் ஆனால் இதை இருக்கிற என் பையன் மனசில் ஒரு தப்பான விதையை நான் விதைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ காசுக்காக வேண்டி நம்ம பொய் சொல்லலாம் போல் எதுக்காக வேணால் யாரேனா ஏமாற்றலாம் போல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு நம்ம அப்பாவே இப்படி பண்ணுறாரு அப்போ நம்ம பண்ணாலும் தப்பில்லை அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படி ஒரு அப்பாவாக நான் அவனுக்கு பேட் எக்ஸாம்பிளாக இருக்க விரும்பலை என்ன ஆனாலும் நேர்மையாக இருக்கணும் என்ன ஆனாலும் நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற அப்பாவா அப்படி ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் என் பையன் முன்னாடி இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரோ இந்த கதை என்னமோ ரொம்ப குட்டி கதை தான் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசுங்க எப்போவுமே நம்ம பசங்களுக்கு நம்ம தான் ஹீரோ அதுவும் அப்பா தான் ஹீரோ அந்த அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க பையனோ அவங்க பொண்ணோ எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க வாழ்ந்து காமிக்கணும் நம்ம நேர்மையா இல்லாமல் நம்ம பசங்கக்கிட்ட நேர்மையாயிரு நியாயமாயிரு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும் ஏன்னா நீங்கள் ஏன்ட்ட ஒன்று சொல்கிறீங்க நீங்கள் ஒன்று பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளையே வளர்ந்து அவங்கள கொஷின் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஸோ நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நடக்கணும் நம்ம பசங்க நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி இன்றைக்கி நாம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அதாங்க இந்த கதையோட மெசேஜ் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருக்கெலாம் இந்த கதை தேவைப்படுவோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க அவங்களையும் கவிதா சேனலமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க தேங்க்யூ பாய்